ஃபியூசில் என்ற செக்மெண்ட்ல நீங்க மத்த பிராண்ட்ஸோட நீங்க கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பா டெஃபினெட்லி ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன். நம்ம த்ராட்டில் ஓபன் பண்ணா அது ஒவ்வொரு கியருக்கும் அது கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணும். ரிக்வயர்மெண்ட் வந்து வேற லெவல்ல இப்ப கொண்டு வந்திருக்காங்க. தே ஹவ் வர்க்ட் ஹார்ட். ஸோ அது கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். வண்டி வந்து அவ்வளோ ஒரு ஸ்மூத்தா இருந்துச்சு. ஒரு சிங்கிள் சிலிண்டரு ஒரு 350cc 400cc இருக்கும்போது 650cc-ல ட்வின் ஏன் வாங்கணும், ட்வின்னோட மகத்துவம் என்ன? ஹேண்ட்லிங்கிற போது 650-ல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது வாப்லிங். இதோட வெயிட்டுக்கு நம்ம சின்ன ஒரு பாட்டலில் விட்டாலுமே அலாய்ஸோ ஸ்போக் வீலோ உடனே பெண்ட் ஆயிரும். ஒரு லாங் ரைட் போனோம் அப்படின்னா க்ரூசர் இருக்கு, வீக்கெண்ட் ரைடு வேணா ஜிடி இருக்கு, டெய்லி யூஸ்னா இன்டர்செப்டர் இருக்கு. மோட்டார் பிகிட் நேயர்களுக்கு வணக்கம். 2018-ல ராயல் என்ஃபீல்ட் ஃபஸ்ட்டு 650cc-ல ஒரு மோட்டர் சைக்கிளை லான்ச் பண்ணாங்க, இன்டர்செப்டர் 650. அப்போ வந்து 234,000 வந்து அதை வந்து லான்ச் பண்ணாங்க. ஒரு பயங்கரமான ப்ரைசிங் அது. 650cc ட்வின் சிலிண்டரில் அந்த ஒரு ப்ரைசிங் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணாங்க ராயல் என்ஃபீல்டு. அடுத்து கான்டினென்டல் ஜிடி அது கூடவே வந்தது. அதுக்கப்புறம் 2023-ல சூப்பர் மீட்டியார், அதுக்கப்புறம் 2024-ல ஷார்ட் கன். இப்போது 650cc செக்மெண்ட்டில் 4 மோட்டர் சைக்கிளை அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. இந்த 4 மோட்டர் சைக்கிளில் நீங்கள் எந்த மோட்டர் சைக்கிள் வாங்குவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 4 மோட்டர் சைக்கிளும் எப்படி இருக்க ஓட்டி பார்க்க, இதோடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முழுசாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ராயல் என்ஃபீல்டு ஃபேனாக இருந்தாலும் சரி, இல்லை 650cc-யோட ஃபேனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தே ஆகணும். ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக எல்லா விஷயத்தையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சென்னையில் பீஸ்ட் ரைடர்ஸ்னு ஒரு பைக்கிங் கிளப் இருக்குது, அந்த கிளப்பில் இருக்கிற ரைடர்ஸை நான் இன்வைட் பண்ணேன். ஸோ அவங்கெல்லாம் இன்னைக்கு காலையிலே வந்தாங்க. நாங்கள் காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் வந்து இந்த பைக்ஸ் எடுத்துக்கிட்டு ஹைவேல க்ரூஸ் பண்ணி சில கிலோமீட்டர்ஸ் ஓட்டி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இந்த வண்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு டிஸ்கஷன் பண்ணலாம். ராயல் என்ஃபீல்ட் 650cc செக்மெண்ட்ல 4 மோட்டர் சைக்கிளாக இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே காமனாக ஒரே இன்ஜின் தான் வச்சிருக்காங்க, 648cc. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவரும் சேம் தான், 47 BHP ப்ரொடியூஸ் பண்ணுது, 52 Nm டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. மோரார்லெஸ் இந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதை நான் சொல்கிறத விட இன்னைக்கு காலையில் எல்லாருமே அவங்கவுங்க மோட்டர் சைக்கிளை ஓட்டினாங்க. ஸோ அவங்ககிட்டே கேட்போம் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. இதில் நான் முக்கியமாக ஹைலைட் பண்ண வேண்டியது என்னென்னா, எவின் வந்து ஆல்ரெடி இன்டர்செப்டர் தான் ஓன் பண்ணுறாரு. ஸோ அவர் டெய்லி பேசிஸில் இன்டர்செப்டர் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவரையும் வச்சுக்கிட்டு நம்ம இதை ஃபுல் டிஸ்கஷன் போவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவர்கிட்டே கேட்டுருவோம், எல்லா 650யும் ஓட்டி பார்க்குறதுங்க எப்படி இருந்தது? அந்தந்த வெஹிக்கிள் அதோட பர்பஸ்க்கு ஏற்றப்பில் ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. எனக்கு முன்னாடி வச்சிருந்த வெஹிக்கிளை விட இந்த வெஹிக்கிளோட ரிஃபைன்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. உட்காந்து கம்ஃபர்டபுளாக டெய்லி க்ரூஸுக்கு நீட்டாக ஓட்டிகிட்டு போக முடியுது. ஓகே, லாங் டூரிங்கும் கம்ஃபர்டபுளாக எவ்வளோ தூரம் வேணால் நீட்டாக ஓட்டிகிட்டு போக முடியுது. ஓகே, நீங்கள் எப்போ எந்த வருஷம் வந்து இன்டர்செப்டர் வாங்கினீங்க? நான் லாஸ்ட் இயர் இதே டேட்டில் வாங்கினேன், என்னையோட 1 இயர் ஆகுது. ஓ அப்படியா? ஸோ இது ஒரு ஸ்பெஷலான டே அப்போ? யா. ஓ வாவ், சரி. நீங்கள் அந்த இன்டர்செப்டரில் மிஸ் பண்ணது, இப்போ அந்த புது இன்டர்செப்டரில் வந்து சில அடிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக தோணுதா? இந்த இன்டர்செப்டர் புது இன்டர்செப்டரில் வந்து அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, மற்றபடி கலர் ஸ்கீம் மாற்றிருக்காங்க, அந்த குரோம் பார்ட்ஸை ஃபுல்லாக பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க, அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. நான் மோஸ்ட்டாக ஆஃப் ரோட்லாம் ப்ரிஃபர் பண்ணுறனால எனக்கு அலாய் வீல்ஸ் அவ்வளோ ப்ரிஃபரபுளாக தெரியல. ஓகே, ஸோ எனக்கு ஸ்போக்ஸே ஓகே தான். ஓகே, ஆனால் 2018-ல லான்ச் பண்ண அப்புறம் கூட 2024-ல தான் வந்து அலாய் வீலே கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட அதுக்கே வந்து ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த வெஹிக்கிளோட வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால அவங்க அலாய்வில்ஸ் போட்டு R&D பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். ஸ்போக்ஸ்ன்றப்போ நமக்கு பெண்டாச்சுனா கூட ஈஸியாக நம்ம போய் டிங்கரிங் பண்ணிடலாம், பட் அலாய்ஸ்னால் ஈஸியாக உடையக்கூடியது. ஸோ ஓகே, அதனால அவங்க R&D பண்ணி அவங்க டைம் ஆகும். அதனால தான் யூஸ்வலாக 2 டயர் இருந்தாவே வந்து பஞ்சர் ஆனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நீங்கள் 1 இயராக வந்து இன்டர்செப்டர் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுவும் அதோட வெயிட் வந்து அதிகம். ஸோ கிட்டத்தட்ட 218 kg
ஸோ இது நீங்கள் எப்பயாவது பஞ்சர் ஆச்சா இல்லை பஞ்சர் ஆனப்போ எந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க? கண்டிப்பாக பஞ்சர் ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு ஒரு ரைடு போகிறப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்லேயே பஞ்சர் ஆயிடுச்சு. பட் ஹோப்ஃபுல்லி பக்கத்துலேயே எனக்கு பஞ்சர் ஷாப் இருந்துச்சு. ஸோ பஞ்சர் பார்த்துட்டு எல்லா இடத்துலையுமே பஞ்சரும் வந்து ஈஸியாக பார்க்க மாட்டுறாங்க. ராயல் என்ஃபீல்டில் இந்த வண்டி நாங்கள் பார்க்க மாட்டோம்ப்பா அப்படின்றாங்க. அவங்க கலட்டி மாட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. வெயிட்டும் ஜாஸ்தி. ஸோ மாட்டும் போது உங்களுக்கு டிஸ்க் பிளேட்ஸில் உள்ள ஏபிஎஸ் பிளேட் வந்து பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அந்த வகையில் அலாய் வந்து கொஞ்சம் உங்களை சேவ் பண்ணும் இல்லையா? கண்டிப்பா அது உண்மைதான். இன்டர்செப்டர் லான்ச் பண்ணப்பவே கான்டினென்டல் ஜிடியும் லான்ச் பண்ணாங்க. இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே நீங்க ஷோரூம் போனப்ப இருந்திருக்கும். ஏன் இன்டர்செப்டர் சூஸ் பண்ணீங்க? நான் வந்து மோஸ்டா லாங் ரைட்ஸ் ப்ரிஃபர் பண்றதுனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ரிலாக்ஸ்டா தான் ஓட்டணும்ன்ற ஆசை. 120ல க்ரூஸ் பண்ணோம்னா இந்த வெஹிக்கிள்ல ட்வின் சிலிண்டர்னால நமக்கு என்ஜினோட இதுவும் தெரியாது. ஸோ ரொம்ப அப்ரைட்டா உட்காந்து ரொம்ப கேஷுவலாக நம்ம வாட்டில் ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுனா கொஞ்சம் நம்ம லீன் பண்ணி கெஃபே ரேசர் வேற கண்டிப்பாக லீன் பண்ணி தான் ஆகணும். நம்ம 300 கிலோமீட்டர்ஸ் 400 கிலோமீட்டர்ஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன பெயின்னாலும் தெரியும். பட் இதில் வந்துட்டு ஒரு 4 க்ரைசர்லாம் போட்டோன்னா ஜம்மன் நம்ம வாட்டுக்கு ஓட்டிகிட்டே இருக்கலாம். சூப்பர். சுகி, எனக்கு இப்போ தான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு. நீங்கள் வந்து சூப்பர் பைக்குக்கு வந்து ஒரு பைக்கிங் குரூப் வச்சுருக்கீங்க. உங்கள் கூட சுற்றுற நிறைய ரைடர்ஸே வந்து சூப்பர் பைக் ஓன் பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் குரூப்பில் ராயல் என்ஃபீல்டோட இன்டர்செப்டர் பைக்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. கான்டினென்டல் ஜிடியும் நான் அது நிறைய ரைடில் நீங்கள் போகிற ரைடில் நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் சூப்பர் பைக்குக்கு ஈக்குவலாக இந்த பைக்கு வந்து வருதா? நீங்கள் வந்து கான்டினென்டல் ஜிடி இல்லை இன்டர்செப்டரை வந்து எந்த மாதிரி பார்க்குறீங்க? ஒரு சூப்பர் பைக் ஓனரா ராயல் என்ஃபீல்ட வந்து நம்ம இந்த தருணத்துல சொல்லணும் அப்படின்னா ஒரு குட் ஜாப் பண்ணிருக்காங்க. பிகாஸ் முன்னெல்லாம் வந்து சூப்பர் பைக்ஸ் எல்லாம் 600 cc கேட்டகரி மேலதான் வந்து அதை சூப்பர் பைக்ஸ் கிளாசிஃபை பண்ணுவோம். எல்லாமே பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் பிராண்ட்ஸ் தான் இருக்கும். ஜாப்பனீஸ் பிராண்ட், இட்டாலியன், இந்த மாதிரி பிராண்ட்ஸ் தான் இருக்கும். இந்தியன் பிராண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக்ன்ற கேட்டகரி யாருக்கிட்டயுமே இல்ல. அப்கோர்ஸ் ராயல் என்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பிஃபோர் த லைன் பார்த்தீங்கன்னா 650 லான்ச் பண்ணாங்க. ஒரு பெரிய ஹிட்டாக இருந்துச்சு மார்க்கெட்டில். அப்கோர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணும்போது யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சூப்பர் பைக்ஸோட இதை கம்பீட் பண்ண முடியுமா ரைடில் அப்படின்னு தான் நாங்கள் யோசித்தோம். டெஃபினெட்லி டில் டேட் அந்த பேரியர்ஸ் எல்லாம் உடச்சி எல்லா பைக்ஸோடையுமே வந்து ஈஸியாக கம்பீட் பண்ணுது. எதிரிச்சு 150 cc இருக்கட்டும் இல்லை லிட்டர் கிளாஸ் பைக்காக இருக்கட்டும் ஒரு குரூப் ரைடுன்னு வரும்போது ரொம்பவே ஈஸியாக மேனேஜ் பண்ணுது. நம்மளோட குரூப் ரைட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் ஸ்பிட் பண்ணும்போது 600 cc அபோவ் கேட்டகரியில் வந்து அந்த டீம் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர் ஜிடி இவங்க எல்லாமே வந்து அந்த கேட்டகரியோட ஓட்டுறாங்க. ஹைவேல நல்ல கான்ஸ்டன்டான ஸ்பீட்லேயே ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்லேயே வந்து நல்லாவே வந்து ஓட்ட முடியுது. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தே இல்லைன்னு கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஸோ நேக்கட் வெஹிக்கிள் வந்து ஃபேர்டா இல்லை. ஸோ விண்ட் பிளாஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்பீடாக போகிறப்ப அந்த ஹேண்ட்லிங் எப்படி இருக்கு இந்த மோட்டர் சைக்கிளில்? கண்டிப்பாக விண்ட் பிளாஸ்ட்ன்றது வந்துட்டு நம்மளால இதில் அவாய்ட் பண்ணவே முடியாது. என்னதான் நமக்கு ஆஃப்டர் மார்க்கெட்ல நிறைய விண்ட்ஷீல்ட் கிடைச்சாலுமே வந்துட்டு அதோட பர்பஸ் வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக நேக்கடு, என்ஜின் கூல் ஆகணும்னு ஃபுல்லாக நேக்கடாக இருக்கனால நமக்கு கண்டிப்பாக விண்ட் பிளாஸ்ட்ன்றது அவாய்ட் பண்ணவே முடியாது. ஹேண்ட்லிங்கிற போது 650ல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது வாப்லிங். இதோட வெயிட்டுக்கு நம்ம சின்ன ஒரு பாட்டோல்ல விட்டாலுமே அலாய்ஸோ ஸ்போக் வீலோ உடனே பெண்ட் ஆயிரும். பெண்ட் ஆயிடுறதுனால உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு சின்ன ஒரு வாப்லிங் தெரியும். நீங்க ஒரு 80ல கூட நீங்க 80 கிலோமீட்டர்ஸ்ல கையை எடுத்தீங்கன்னா ஹேண்டில் பார்ஸ் வந்து லிட்ரலா லெஃப்ட் ரைட் வந்து இந்த மாதிரி உதற ஆரம்பிச்சிடும். அதனால நிறைய பேர் கிராஷ் எல்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ப்ராப்பரா பாட்டோல்ஸ்ல விட்டோம்னா நம்ம போயிட்டு ஸ்போக் வந்துட்டு டிங்கரிங் பண்றது, நம்ம ஓவரால் பண்றது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா நீட்டா இருக்கும். மற்றபடி நம்ம அப்பப்போ கான்செட் பேரிங்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் ஹேண்ட்லிங்கில் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். ஸோ கார்த்திக், நீங்கள் வந்து டுக்காட்டியில் வந்து மல்டிஸ்டார்டா யூஸ் பண்ணுறீங்க. இன்னைக்கு இன்டர்செப்டர் வந்து காலையிலேருந்து ஓட்டினீங்க. மல்டிஸ்டார்டா ஓட்டிட்டு இன்டர்செப்டரை ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் பேசிக்காக சொல்லணும் ப்ரோ, நான் வந்து முன்னாடி வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து எலக்ட்ரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நான் சூப்பர் பைக்லாம் யூஸ் பண்ணுறேன். பட் வந்து நான் ஒரு ராயல் என்ஃபீல்டு யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு இது நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு இருந்த ஒரு ஃபீல், அந்த வைப்ரேஷன்,
அந்த நமக்கு ஒரு கெத்து இருக்கும், அந்த வண்டியில போகும்போது ஒரு கெத்து இருக்கும், பட் அந்த வைப்ரேஷன் அந்த ஒரு ஃபீல்ல தான் நான் இன்னைக்கு வண்டி எடுத்தேன். இல்ல அது வந்து பிளஸ்ன்றீங்க, வைப்ரேஷன் இருந்தா தான் நல்லது அப்படிங்கறீங்களா நீங்க? அப்படி ஒரு வைப்ரேஷன் இல்ல, ஒரு ராயல் என்ஃபீல்ட்ல அந்த வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டில தான் நான் வந்து வண்டி எடுத்தேன். ஓகே, பட் வண்டியோட உண்மையிலேயே சொன்னோம், ரிஃபைன்மெண்ட் வந்து வேற லெவல்ல இப்ப கொண்டு வந்திருக்காங்க. தே ஹவ் வர்க்ட் ஹார்ட். ஸோ அது கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும், வண்டி வந்து அவ்வளோ ஒரு ஸ்மூத்தா இருந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கே வந்து என்னடா ராயல் என்ஃபீல்ட் இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டர்செப்டர், இது ஒரு சிட்டிலையும் நம்ம வந்து இப்போ ஓட்டிட்டு வந்தோம், அதே மாதிரி ஹைவேலையும் வந்து க்ரூஸ் பண்ணோம். ரெண்டுத்துக்குமே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. இதில் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பவர் வந்து ஒரு லாஸோ இல்லை ஒரு டார்க் வந்து இதாகிற மாதிரி அப்படி எனக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலுமே இல்லை. வண்டி வந்து நல்ல ஒரு ப்ளசன்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் எனக்கு இருந்துச்சு. அண்டு நல்ல பம்ப்ஸு ஹைவேஸில் அப்படி தான் நம்ம வந்தோம் அப்படிங்கும் போது இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸா இருக்கட்டும், ஸோ அதை மாதிரி வந்து எனக்கு எங்கேயுமே எந்த ஒரு பம்ப்ஸ்லையுமே வந்து இது ஹிட் ஆன மாதிரி தெரியல. ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடா தான் இந்த வண்டியை நான் பார்த்தேன் கண்டிப்பா. இந்தியாவில் ரொம்ப வருஷமா வந்து சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின்ஸ் தான் வந்து மார்க்கெட்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிலிண்டர் வந்து ட்ரையம்ப்ல அதிகமா இருக்கும், அப்புறம் ஃபோர் சிலிண்டர்ஸ் தான் பெரிய பெரிய மேனுபேக்சரர்ஸ் எடுத்தீங்கன்னா. ட்வின் சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கவாசக்கி அப்புறம் வந்து பென்னலி விட்டுட்டு இருந்தாங்க. டுக்காட்டியில் இருக்கும், டுக்காட்டியில் இருக்கலாம் ஐஎன் ப்ரைஸில் இருக்கும். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் கவாசக்கியும் பென்னலியும் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ராயல் என்ஃபீல்டு வந்து ட்வின் சிலிண்டர் வந்து விட்டாங்க. ஒரு சிங்கிள் சிலிண்டரே ஒரு 350 சிசி 400 சிசி இருக்கும்போது 650 சிசியில் ட்வின் ஏன் வாங்கணும், ட்வின்னோட மகத்துவம் என்ன? ட்வின் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் எனி பைக் எனி பிராண்ட் போனோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிஃபைன்மெண்டான ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சிங்கிள் சிலிண்டரில் 300 சிசி இருக்கிறதுக்கும் அதுவே ட்வின் சிலிண்டரில் 300 சிசி இருக்கிறதுக்குமே தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ்ஸு, எஸ்பெஷலி என்ஜினோட ஸ்மூத்னஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆர்பிஎம் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி என்ஜின் ஸ்ட்ரெஸ் வந்து ட்வின் சிலிண்டர் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், நல்ல ஸ்மூத்தாக ஒரு ப்ளஷர் டிரைவிங்காக இருக்கும். ரேதர் தான் இந்த ஒரு சிங்கிள் சிலிண்டர் பைக்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரைவ் இருக்குமே தவிர டார்க் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது. ஸோ இது ஒரு பேசிக்கான டிஃப்ரென்சியேஷனே சொல்லலாம். அதை தாண்டி இந்த ட்வின் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் அண்ட் பவர் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். என்ஜின் ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும் ரேதர் தானே சிங்கிள் சிலிண்டர் பைக்ஸ். அதுலேயும் எஸ்பெஷலி இந்தியன் பிராண்டான நம்ம ராயல் என்ஃபீல்டில் இந்த 650 சிசி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்ல ஸ்மூத்னஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் பையராக ஒரு ட்வின் சிலிண்டர் வாங்குற எல்லாருமே வந்து இதோட ஸ்மூத்னஸுக்கு வந்து ஒரு அடிமைனே சொல்லி ஆகணும். ரேதர் தன் அதர் பிரான்ச்லாம் போகும்போது அஃப்கோர்ஸ் இதோட காஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது மற்ற பிரான்ச்சில் எல்லாமே கம்பேரிட்டிவ்லி வெரி வெரி டிஃப்ரெண்ட் பிகாஸ் அவர் இம்போர்ட் டியூட்டி அந்த யூனிட் மாடல்ஸ் எல்லாமே காஸ்ட்லி. வேற இந்தியாவிலே நம்ம ராயல் என்ஃபீல்ட் பில் பண்ணுறதுனால இதோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் சூப்பர் மீட்டியாரில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன? ஸோ சூப்பர் மீட்டியாரில் ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 4 கிளாஸிஃபிகேஷனில் வச்சுருக்காங்க 650 சிசியில். சூப்பர் மீட்டியார் கம்ஸ் அண்டர் க்ரூசர் ஸ்டைல். ஸோ ஒரு நல்ல ஒரு ஹைவேல ப்ராப்பராக உக்காஞ்சி க்ரூஸ் பண்ணிட்டு போகணும்ப்பா, நாட் ஆன் த ஹையர் ஸ்பீடு எனக்கு தேவையில்லை, கம்ஃபர்டபுளாக உக்காஞ்சி ஒரு 100-110 க்ரூஸ் பண்ணிட்டு போகணும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே கூட ஸ்மூத்தாக போனதுக்காக தான் பர்ஃபெக்ட்லி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட நம்ம ப்ரோஸ் பார்த்துடலாம். க்ரூசர் அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு வைடான ஹேண்டில் பேர் வேணும், அண்ட் நல்ல ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் அண்ட் ஃபார்வர்ட் ஃபுட் பேக் கண்ட்ரோல்ஸ் இருக்கணும். இது மூணுமே இந்த வண்டியில் பர்ஃபெக்டாக வந்து வச்சிருக்காங்க. ஹேண்டில் பேர், சீட்டு அண்ட் ஃபுட் பேக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஃபார்வர்டில் இருக்கு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன். ஸோ ஒரு நல்ல ஹைவேக்கு டூரிங்க்கெலாம் வந்து நல்லாவே சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. வேற கான்ஸ்ல ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அவனை நாட் ஆன் அ குட் சைட், ஒரு ஸ்மூத்தான டிரைவ் இல்லை, கொஞ்சம் ஸ்டிஃபரான சஸ்பென்ஷனாகவே தான் இருக்குது, விச் இஸ் வெரி ஹார்ட் இருக்கு. அடுத்த கான்ஸ் அப்படின்னு போனோம் அப்படின்னா அதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இந்தியன் மார்க்கெட்டில் க்ரூசர் ஸ்டைலில் ஒரு பைக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஹார்லி டேவிட்ஸன் தான் எல்லாருமே நம்ம கம்பேர் பண்ணி ஆகணும், ஏன்னா அவங்க தான் மார்க்கெட்டில் நிறைய யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பொதுவாக க்ரூசர்னாலே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வில் பி வெரி லெஸ். சிமிலர் இதுக்கான கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இதுக்கு அடாப்ட் பண்ணி தான் நம்ம ரைட் பண்ணி ஆகணும். ஸோ அதை நம்ம ஒரு சில பேர் ப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் இதை கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இது ரெண்டுத்துக்கு நடுவில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹைட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் அவன் வந்து வண்டி ரொம்ப ஈஸியாகவே மேனேஜ் பண்ணோம். இது எல்லாமே ஒரு ப்ரோஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா இன்னைக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி ஸ்டஃப்டா இருக்கணும் எல்லா பைக்ஸுமே சரி. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிவர் எல்லாருக்குமே விரல் 10 விரலும் ஒரே மாதிரி இருக்காது, ஈச் அண்ட் எவ்ரி ஃபிங்கருமே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்விட்சஸ் எல்லாம் இன்னைக்கு மாடர்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெட்ரோஃபிட் ஸ்டைலில் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல மிரர் விசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற 650 என்ஜின் தான், விச் இஸ் வெரி வெல் ப்ரூவனான என்ஜின்.
அதனால எல்லாமே நல்லா இருக்கு. இட்ஸ் குட் ஃபார் ஹைவே டூரிங். பட் இதே எடுத்துட்டுலாம் நீங்க வந்து ஆஃப் ரோட்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் not good for this bike. இது ஒரு ஹைவே க்ரூசிங், அதனால அதுக்கு மட்டும் பயன்படுத்தினா நல்லது. நல்லது சுகி ப்ரோ, நீங்க மிரர்ஸ் சொல்லும் போது ஞாபகம் வருது, எல்லாருமே ராயல் என்ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட ராயல் என்ஃபீல்ட்ல நீங்க எத்தனை பேர் 80 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணும்போது மிரர்ல பின்னாடி வர வெஹிக்கிள பாத்திருக்கீங்க கிளியரா? இல்ல இது ஒரு நல்ல கேள்விதான். பட் ஆனால் எனி மேனுஃபேக்சரர் நம்ம வந்து மோட்டர் சைக்கிள் வந்து இது பண்ணும்போது மிரரோட வைப்ரேஷன்ஸ் அப்படின்னும்போது கண்டிப்பாகவே வந்து அதை பார்த்து தான் ஆகணும் அப்படின்ட்டு. எனக்கு ஓட்டின சூப்பர் மீட்டியரில் எனக்கு அந்தளவுக்கு ஒரு மிரர் வைப்ரேஷன் பெருசாக தெரியல. ஆனால் ஒரு 100ல் ஓட்டும் போது எனக்கு மிரர் வைப்ரேஷன்ஸ் எதுவுமே தெரியல, நல்லாவே தான் ஸ்டடியாக இருந்துச்சு. மேபி மிரர்ஸ் ஒரு சில மிரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பால் டைப்பில் தான் வந்து அந்த மிரரோட அசம்பிளி ஃப்ரண்ட்லேயே வந்து அதை மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த பால்ஸ் வீக்காக இருந்துச்சோ இல்லை வைப்ரேஷன் லூஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு மிரர் ஸ்டெபிலிட்டி இருக்காது. அதை நம்ம சர்வீஸ் அப்பவுமே பார்த்து செக் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணா இட் will be good. I hope so. நீங்க சஸ்பென்ஷனை வந்து கான்ஸ்ல சொன்னீங்க இல்லையா, இப்போ நீங்க இன்டர்செப்டர்லயும் GT-லயும் பாத்தீங்கன்னா கேஸ் சார்ஜ்டு சஸ்பென்ஷன் இருக்கும், இதுல வந்து கேஸ் சார்ஜ்டு தரல. இப்போ அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா, இல்ல சஸ்பென்ஷனை கஸ்டமைஸ் பண்றப்ப இதோட ரைட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கா? டெஃபினெட்லி இருக்கு. பிகாஸ் ஒரு எனி பைக் நம்ம எடுத்தோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளோ வண்டியை நம்ம டைனாமிக்ஸா இருக்கட்டும் ஹேண்ட்லிங்கா இருக்கட்டும் எல்லாம் கொண்டு வரணும்னா சஸ்பென்ஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன்னா சஸ்பென்ஷனோட இம்பாக்ட் தான் வந்து ரைடரோட பாடியில வந்து இம்பாக்ட் ஆகும். அப்படின்னும் போது சஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு டியூன்டா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். கம்பேர் டு இன்டர்செப்டர் அண்ட் GT 650 ரெண்டுமே கேஸ் வில்டு பியூட்டிஃபுல்லான சஸ்பென்ஷன் ரியர். பட் அந்த சஸ்பென்ஷன் அளவுக்கு இந்த சூப்பர் மீட்டியர்லையும் சரி இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்க ஷார்ட் கன்லையுமே சரி திஸ் இது டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கு. பட் வீ கேன் அப்கிரேட், கண்டிப்பாக வந்து அதுக்கான அப்கிரேட்ஸ் இருக்கும். ஒரு சில இம்போர்ட்டட் நல்ல பிராண்டடான ஷாக் அப்சர்லாம் இருக்கு ரியரில், அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி போட்டுக்கலாம். மேபி இன்டர்செப்டர் GT-யோட சஸ்பென்ஷன் இதில் ஃபிட் ஆச்சு, மவுண்டிங் பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்குன்னா அதை கூட நம்ம வந்து மாற்றி போட்டுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தரான ரைடாகவே கண்டிப்பாக சஸ்பென்ஷன் இருக்கும். அதே மாதிரி க்ரூசர்னு வர்றப்ப வந்து உங்களுக்கு ஃபுட்பேக் வந்து ஃப்ரண்ட்டு ஃபேஸ் ஃபுட்பேக்காக இருக்கும், அதனால ப்ளஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக போகலாம். ஆனால் மைனஸ் என்னன்னா நம்ம எங்கேயுமே எந்திரிச்சு நிற்க முடியும், எந்திரிச்சு நிற்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபார்வர்ட் ஃபுட்பேக் கண்ட்ரோலில் வந்து ஃபுட்பேக்ஸ் நார்மல் ஃபுட்பேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் இதில் ஒரு ஆக்சசரியாக நல்ல ஒரு ஃபுட் போர்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு நம்ம ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 150-200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணுறோம் போது நம்மளோட பூட்ஸ்லாம் பிளேஸ் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளெஜ்டாக இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு கால் வலியும் பூட்ஸுக்கு இந்த நம்ம ஏன்னா நம்ம பூட்ஸ் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கருக்கும் பின்னாடி ஹீலுக்கும் நடுவில் தான் நம்ம வைப்போம். ஸோ தட் அந்த இடத்துல அந்த வலி இல்லாமல் இருக்கும் அந்த ஃபுட் போட்ஸ் இருந்தால். இப்போ இந்த மாதிரி செட்டப் இருக்கிறனால கொஞ்சம் அந்த வலி இருக்குது. பட் அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஆக்சசரியாக ராயல் என்ஃபீல்ட் ஃபுட் போட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வந்து உண்மையில் நல்லாயிருக்கும். அண்ட் இதனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் க்ரூசர் ஸ்டைலுன்றதுனால இதை கார்னரிங்லாம் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு கார்னர்லாம் எடுக்கணும் அதை ஃபீல் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஃபுட்பேக்ஸ் வந்து அதில் ஸ்க்ராச் ஆகும். அதனால அந்த மாதிரி விஷயத்த நம்ம பண்ணாம இருக்கிறது நல்லது க்ரூசர் ஸ்டைல் மோட்டர் சைக்கிள்ல. இப்போ ஒரு 650cc வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கும், அதை நோக்கி தான் அவங்க போவாங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வேணாங்கிறவங்க சிங்கிள் சிலிண்டருக்கே போயிடுவாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வர்றப்ப இது வந்து ப்ரொடியூஸ் பண்றது வந்து 52 Nm டார்க், 47 DHP ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பவர் போதும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் ராயல் என்ஃபீல்டு வந்து மேபி இன்னும் ஹையர் சிசிஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு இது போதுமானதுதான். ஸோ இது வந்து நம்ம ஊர் க்ரூசிங் நார்மல் க்ரூசிங் ஸ்பீடுன்னு எடுத்திங்கன்னா ஒரு 100-120 தான் வந்து நம்ம ஊரில் ஒரு பண்ணக்கூடிய ஒரு க்ரூசிங் ஸ்பீடு. ஸோ இதுக்கு இது கண்டிப்பாக போதுமானது, இதோட ரிஃபயர்மெண்ட் இதோட பவரே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா இந்த 2-சிலிண்டர் செக்மெண்ட்டில் நீங்கள் மற்ற பிராண்ட்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக டெஃபினெட்லி ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நானே டுகாட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட ப்ரைஸிங் அதுவும் ஒரு 2-சிலிண்டர் தான், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. பட் ஆனால் ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது ஒரு என்ட்ரி செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஹைவே க்ரூசிங்கும் பண்ணணும் நமக்கு சிட்டி யூஸ்க்கும் அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவாக நம்ம பார்க்கும்போது இது டெஃபினெட்லி ஒரு வேல்யூ ஃபார் மணி. நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு இது கண்டிப்பாக போதுமானது. இவ்வளோ நேரம் எல்லாம் ஹைவே ஹைவேன்னே பேசிகிட்டு இருக்கோம், சிட்டியில் வந்து ஓட்டுறதுக்கு வந்து இது எப்படி இருக்கும்? ஓகே, இன்டர்செப்டர் வந்து நீங்கள் சிட்டியில் ஓட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் அஜெயிலாக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் தான் அஜெயிலாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக நம்ம உள்ளே பூந்து போயிடலாம். இது கொஞ்சம் அப்ரேட்டாக இருக்கனால ஓகேவாக தான் இருக்கும். என்ன டிராஃபிக்கில் நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்டாண்ட்பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட ஹீட்டு தெரியும். ஆம்லேட் போடலாம், ஆஃப் பாயில் போடலாம், எல்லாம் போடலாம். ஃபுல்லாக மெட்டல்னால உங்களுக்கு கண்டிப்பாக ஹீட்டு தெரியும், ஹீட்டு தெரியாமல் இருக்காது.
ட்வின் சிலிண்டர் வேற சொல்லவே வேணாம். சிட்டிக்குள்ள வந்துட்டு வெஹிக்கிள் வந்து நம்ம த்ராட்டில் ஓப்பன் பண்ண அது ஒவ்வொரு கியருக்கும் அது கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் கியர்லேயும் சரி, சிக்ஸ்த் கியர்லேயும் சரி, அது அதோட பெர்ஃபார்மன்ஸை வந்து கரெக்டாக அது ஓப்பன் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக அது ஓப்பன் பண்ணும். ஓகே, ஸோ அதனால ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். அதாவது கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வெயிட் 218 kg. கண்டிப்பா அது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஹைவேஸ கம்பேர் பண்ணும்போது சிட்டில கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு இடத்துல தள்ளணும் இறக்கணும்னா கஷ்டப்படணும். ஓகே சுகி, இவர் சொல்லும் போது வந்து ஹீட்டை வந்து ஒரு பிரச்சனையா சொன்னாரு. டிராஃபிக்ல நின்றா வந்து ஹீட் ரொம்ப அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சிங்கிள் சிலிண்டர் தான் ஓட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சூப்பர் பைக்ஸ் ஓட்டுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்போ வந்து நான் சூப்பர் பைக் ஓட்டுறப்ப ஏன்னா இவ்வளோ ஹீட் வருது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அப்போ சூப்பர் பைக்னால் இவ்வளோ ஹீட் வரும் தான் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு மாதிரி ரியலைஸ் பண்ணேன். இப்போ சிங்கிள் சிலிண்டரை ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க திடீர்னு அப்கிரேட் ஆகி ஒரு ட்வின் சிலிண்டரோ இல்லை வந்து ஃபோர் சிலிண்டரோ போகிறப்ப அந்த ஹீட் இஷ்யூங்கிறது அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணுமா இல்லை இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், ஒரு 10 இயர்ஸா நம்ம பைக் ஓட்டிட்டு இருக்கோம், டிஃபரெண்ட் செட் ஆஃப் பைக்ஸ் ஓட்டி இருக்கோம், ஏர் கூல், லிக்விட் கூல், ஆயில் கூல் எல்லாமே நம்ம டிரைவ் பண்ணிருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்றேன். இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி ட்வின் சிலிண்டர், சிங்கிள் சிலிண்டர் பைக்ஸ்ல கூட ஹீட் இருக்குன்றது கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா, நம்ம சிட்டி டிராபிக்ல இருக்கணும் போது எனி பைக் யூ ஃபீல் த ஹீட், அது வந்து வெரி வெரி பேசிக் விஷயமா ஆயிடுச்சு. பட் வி ஹாவ் டு அக்செப்ட் அண்ட் ரைட், நம்பர் ஒன். ரெண்டாவது, இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றத பார்க்கலாம். கண்டிப்பாக இட் கேன் பி கண்ட்ரோல். ஒரு லிக்விட் கூல் பைக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் லிக்விட் கூல்னா ஒன்றும் இல்லை, நம்ம கூலண்ட் அடிஷனலாக அதில் ஃபில் பண்ண போகிறோம். கூலண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இம்போர்ட் கூலண்ட்ஸ்லாம் வருது, விச் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். ஸோ அந்த கூலண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் என்ஜினை டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் வச்சு ரன் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம். வேறஸ் ஆயில் கூலர் அப்படின்னும் போது ஆயில் வந்து நம்ம டிஃப்ரெண்டான ஆயில்ஸ் ட்ரை பண்ணலாம். அதே சிமிலர் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி ஓய் ஸ்பெக்கு கொடுக்கறத விட இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆயில்லாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதுவும் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் உங்களுக்கு அந்த ஹீட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதையுமே வந்து ப்ரொவைட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதில் அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 20-30% வந்து மேக்ஸிமம் குறையிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. நாங்களும் எங்களோட சூப்பர் பைக்ஸ்லாம் ஒரு சிலதெல்லாம் வந்து கூலன்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணி போட்டிருக்கோம். நல்லாவே ஒரு ஃபீல் சேஞ்ச் ஓவர் எங்களுக்கு கண்டிப்பாக தெரியுது. ஸோ ஓவராலாக சொல்லுங்கள், ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு இன்ஜினை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு எர்கனாமிக்ஸை மட்டும் மாற்றி, அதாவது ரைடர் ட்ரையாங்கிளையும் டயர்ஸும் மட்டும் மாற்றி போட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்களா, இல்ல ராயல் என்ஃபீல்டு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் சிசியில விடணும்னு நினைக்கிறீங்களா? வென் கம்ஸ் டு இந்த க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான க்வெஸ்சன் தான். பட் இதுக்கான ஆன்சர் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு செட் ஆஃப் பைக் தான் பிடிக்கும் அப்படின்னு கிடையாது, யாருமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்ஷன் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பைக்ஸ் இருந்தால் பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்ஜினு, நல்ல ரிலையபிளாக கொடுத்துட்டாங்க. நல்லாவே வந்து பவர்லேருந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாமல் சிம்பிளாக அழகாக ஒரு என்ஜினை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, வாட் கம்ஸ் செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கஸ்டமரோட நீட் என்ன? ஒருத்தருக்கு க்ரூசர் பிடிக்குது, ஒருத்தருக்கு டெய்லி டிரைவ் பிடிக்கிறது, ஒருத்தருக்கு வீக்கெண்ட் மட்டும் ஜாலியாக பிரேக்ஃபாஸ்ட் ரைட் பிடிக்கிறது, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸும் பண்ணணும், ஒருத்தர் லாங் ரைட்ஸும் போகணும். இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷனில் யூஸ் பண்ணும்போது அதுக்கு அழகாக ஒரு 4 பைக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு லாங் ரைட் போகணும் அப்படின்னா க்ரூசர் இருக்குது, வீக்கெண்ட் ரைடு வேணா ஜிடி இருக்கு, டெய்லி யூஸ்னா இன்டர்செப்டர் இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி நம்ம புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை நம்ம விட்டுட்டோம், ஷார்ட் கன்னு. பட் ஷார்ட் கன் வந்து அப்கோர்ஸ் நம்ம அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம். ஷார்ட் கன் வந்து ஒரு என்ன சொல்ற ரெட்ரோ ஸ்டைல், நிறைய விஷயங்கள எல்லாத்தையும் சேர்ந்து கலந்த ஒரு கலவை தான் இவரு. பட் இந்த செக்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒன்னு இருக்கு. பட் ஒரு திங் நம்ம கண்டிப்பா வரும், பட் அதை இப்ப எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க. ஒரு அட்வென்ச்சர் கேட்டகரியில வந்து 650 இருந்தா நல்லா இருக்குமே ட்வின் சிலிண்டர்ல அப்படின்னு எல்லாருமே ராயல் என்ஃபீல்ட் 450 இருந்தாலுமே ஒரு ட்வின் சிலிண்டர்ல ஓட்டுற ஃபீல் வந்து சிங்கிள் சிலிண்டரால கொடுக்க முடியாது. அப்கோர்ஸ் அது வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் தே வில் அக்செப்ட். ஏன்னா ட்வின் சிலிண்டரோட ஒரு என்ன சொல்றது, ஆக்சிலேட்டர் கொடுக்குற அந்த பவர், ரிஃபைன்மெண்ட், இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரேதர் தானே சிங்கிள் சிலிண்டர் பைக். அதனால மக்கள் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 650 ஒரு ஹிமாலயனோ இல்ல அதுக்கு என்ன பேர் வருதோ அதுல கண்டிப்பா மக்கள் வில் வெயிட். ஸோ அதனால இதை வந்து கண்டிப்பா நம்ம வரவேற்கணும். இது வந்து ராயல் என்ஃபீல்ட் மட்டும் தான் பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ கவாசிக்கு எடுத்தீங்கன்னா அவங்கள இப்ப 650 எடுத்தீங்கன்னா கவாசிக்கில் They have Ninja 650, Z 650, Versus 650, so, and Vulcan 650. So, in the mari category irukkumbodhu, why can't namoru Indian brand irukkakoodadendradhanal, it's, we have to welcome this thing. Kandipa. So, innoru aspect enna, எல்லாருக்கும் மோட்டர் சைக்கிள் கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் அந்த மோட்டர் சைக்கிள் பார்த்த உடனே நமக்கு பிடிக்கணும்னா அதுக்கு வந்து டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ அந்த வகையில் ராயல் என்ஃபீல்டு வந்து ரொம்ப வருஷமாகவே
ஒரு கிளாசிக் டிசைனும் கொண்டு வந்து ஒரு ரெட்ரோ டிசைன் கொண்டு வந்து ரொம்ப வருஷமா நம்ம மக்கள் மத்தியில அவங்க எல்லாரோட மனசை வந்து கவர்ந்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வர டிசைன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து? ஒரு யூத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கா இல்லை இன்னும் கிளாசிக்காவே இருக்கா இல்லை இதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா நல்லா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நாலு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸும் வேற இருக்கு, முக்கியமா ஷார்ட்கன் பத்தி நீங்க பேசி ஆகணும், இந்த டிசைனை பத்தி நீங்க சொல்லுங்க. ஸோ ஓவராலா இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா சொல்லணும்னா இது வந்து டெஃபினட்டா வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் லெவலுக்கு தான் வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ புல்லட்னா நம்ம அந்த காலத்துல அப்படி ராசுக்குட்டி மாதிரி அப்படி டுப்பு டுப்புன்னு அந்த ஒரு கெத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு யூத் இந்த காலத்துல இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா எல்லா பைக்குமே தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பெருசா இருக்காது, ஒரு ரெண்டு கலர் மூணு கலர் தான் இருக்கும். பட் இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா இல்லாத கலரே இல்லை, காம்பினேஷன்ஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வண்டி எதை எடுக்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு கலர்ஸும் உங்களுக்கு பேட்டர்ன்ஸும் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே அது கண்டிப்பா ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான் இது. இந்த மாதிரி கண்டிப்பா இன்னும் நல்ல நல்ல டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து மேலும் மேலும் இன்னும் பண்ணணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்ட். ஸோ சுகி நீங்க சொல்லுங்க, இந்த ஷாட்கனோட டிசைன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நிறைய பைக்ஸ் வந்து நம்ம பொதுவாக எடுத்தால் அதை ஓட்டி பார்த்து ஃபீல் பண்ணணும்னு ஒரு ரகம் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வண்டி ஓட்டுறமோ இல்லையோ நம்ம இடத்துல நிற்க வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்றவங்களாம் இருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த வண்டி ரெண்டும் சேர்ந்த கலவை தான், 50-50 தான் நான் சொல்லி ஆகணும். இந்த வண்டி நான் ஓட்டும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓட்டும் போது அந்த ஃபீல் வந்து அந்த ட்வின் சிலிண்டருக்கு ஹேண்டில் பேர் பொசிஷன் எல்லாம் ரொம்ப ஷார்ட் ஆகும், அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேர்னிங் ரெடிஸ் ஈஸியாக இருந்துச்சு, கிரவுண்ட் கிளியரன்ஸ் மேனேஜபிளாக இருந்துச்சு, ரெண்டு காலமே ஈஸியாக வைக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் டிசைன் ஆஸ்பெக்டில் இது நான் சொன்ன மாதிரி எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் அதில் போட்டிருக்காங்க. நான் பார்த்த ஒரு சில விஷயத்தில் நான் ஷேர் பண்ண விரும்பப்படுறேன் என்னன்னா, சூப்பர் மீட்டியரோட சஸ்பென்ஷன் தான் அதில் ரியரில் போட்டிருக்காங்க. எக்ஸாஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாசிக் மாடலில் இருக்கு பாருங்க, அந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம் தான் ரெண்டு சைடும் ஃபிட் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு. ஹேண்டில் பேர் பார்த்தீங்கன்னா ஹண்டரோட ஹேண்டில் பேர் போட்டிருக்க மாதிரி ரொம்ப ஷார்ட் ஆக்கிட்டாங்க. டேங்க் பார்த்தீங்கன்னா சிமிலர் லைக் இன்டர்செப்டர் மாதிரி டேங்க் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட 650 கேட்டகரியில் எல்லாத்தையும் எடுத்து சேர்ந்த ஒரு கலவை. ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பர் மீட்டியாரும் ரொம்ப ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தான். ஸோ அதனால இதில் இருக்கிற விஷயங்கள் இவங்க மூணு பேரையும் சேர்ந்து கலந்த கலவை டாய்வை அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ராயல் என்ஃபீல்டு கிளைம் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னை வந்து ஒரு கஸ்டமைஸ்டு வெஹிக்கிளாக தான் அவங்களும் வந்து நிறைய இடத்துல இதை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து இது பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும் அப்படின்னு தான் இதை சொல்லணும். மற்றபடி டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது. கம்பேர்ட் டு எல்லாத்தையும் பார்க்காதா ஈக்குவலான வேல்யூஸ் தான் இருக்குது எல்லாத்துக்குமே சேர்ந்து இதுலேயும் சரி. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 3 lakh ஆரம்பிச்சு, அதாவது இப்போ இன்டர்செப்டார் வந்து பேஸ் மாடல் வந்து 3 lakh ஆரம்பிச்சு. இந்த செக்மெண்ட்லேயே ரொம்ப அதிகப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,77,000 வந்து எக்ஷோரூமில் வந்து இருக்கு. ஸோ ஒரு 3 lakh 3.7 வரையும் மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆன்ரோடு வந்து நியர்லி 4-5 lakhs வந்துடும். இந்த 4-5 lakh செக்மெண்ட்ல இது உண்மையிலே ஒர்த்தா இல்லை வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒரு புது பைக் வாங்குறோம் அப்படின்னா அதோட ஃபீல் அதோட ப்ளஷர் எந்த ஒரு பைக் யூஸ்ட் பைக்காலும் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் செட் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பையரு ஒரு 600cc போறோம், ஒரு 300cc கேட்டகரியில இருந்தா டெஃபினட்டா இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி தான். பிகாஸ் இந்த சிசிக்கு இந்த ட்வின் சிலிண்டருக்கு வேற காம்படிஷனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. அப்கோர்ஸ் சிங்கிள் சிலிண்டர்ல தான் உங்களுக்கு பைக்ஸ் இருக்கு, ட்வின் சிலிண்டர்ல இருந்தாலும் பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி தான். இதுவே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர் இல்லை நான் வந்து ஒரு யூஸ்டு பைக் தான் போறேன் அப்படின்னும் போது அப்கோர்ஸ் அவங்க யூஸ்டா பார்க்கும்போது இதெல்லாம் அவங்க ப்ரிஃபரன்ஸ்லேயே வைக்க மாட்டாங்க. அதனால நம்ம அந்த கேட்டகரியை அப்படியே விட்டுலாம். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையர் ஒரு அப்கிரேட் ஃப்ரம் 300cc டு 400cc டெஃபினெட்லி இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ நீங்க மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்லுங்களேன், எவ்வளவு மெயின்டெனன்ஸ் வந்து ஆகுது? இப்போ இன்டர்செப்டர் வந்து நீங்க ஓன் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ஒரு பெர்ஸ்பெக்டிவாக நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதை மெயின்டைன் பண்ணுற காஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பர் பைக் இம்போர்ட்டட் சூப்பர் பைக்ஸ் வாங்கி ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். ஓகே, ராயல் என்ஃபீல்ட் 650 மெயின்டைன் பண்ணுற ஓனர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அவங்க ஷோரூமில் எஸ்டிமேட் கேட்டிருப்பாங்க. அந்த எஸ்டிமேட்டையும் நீங்கள் ப்ரீ ஓன்டு பைக்ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பைக்ஸோ அதோட சர்வீஸ் காஸ்ட் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு இம்போர்ட்டட் வெஹிக்கிள் மெயின்டைன் பண்ணுறதும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். இல்லை ஒரு சூப்பர் பைக் வந்து ஒரு 7-10,000 ஆகும் இல்லைங்களா ஒரு சர்வீஸ்க்கு? ஆமாம், 7-10,000 ஆகும். ஸோ இன்டர்செப்டரும் அதே
ஒரு சூப்பர் பைக் நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா இதை விட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் எல்லா சிசி இந்த 600 அபவ் சிசில எல்லாமே பாத்தீங்கன்னா மேஜரா இந்த ஆயில் காஸ்ட் தான் வந்து பெரிய காஸ்ட். ஏன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3.5 liters ஆஃப் ஆயில், ஒரு சூப்பர் பைக் எடுத்தீங்கன்னா 4 liters அந்த மாதிரி ஆயில் வரும். அதுவே ஒரு 3500 ஆயில் காஸ்ட் தான் பாத்தீங்கன்னா இதுல ஜாஸ்தி தவிர மற்றபடி லேபர் அண்ட் ஓவரால் ஆல்மோஸ்ட் எல்லா பைக்ஸ்க்குமே வந்து சிமிலர் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீமியம் பைக்ஸ் கேட்டகரியில தான் எல்லாமே கொண்டு வராங்க. அதனால நம்ம ஓவரால்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் போது இது, பட் கம்பெனி ஓஇ கிளைம் பண்ணது பார்த்தீங்கன்னா 10,000 kilometers ஒன்ஸ் தான் ஆயில் சேஞ்ச் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்றாங்க, ஆர் 1 year. பட் யூஸ்வலாக நாங்கள் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றது எவ்ரி 5,000 ஒன்ஸ் தான் பண்றது பெஸ்ட். ஸோ தட் அப்போ இன்னும் கொஞ்சம் வண்டி நல்லா இன்ஜின் ரிஃபைண்டாக இருக்குமே அப்படின்றதுனால ஆர் 6 months ஒன்ஸ் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு சர்வீஸ் ஷெட்யூல வந்து நம்ம நல்லா பார்த்துட்டு நம்ம வண்டிக்கு செலவு பண்றோம், நம்ம என்ஜாய் பண்ணி ஓட்ட போறோம். ஸோ அதுக்கு அந்த ப்ரைஸ் ஃபேக்டர் பெருசா பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. பட் அந்த ப்ரைஸ் ஃபேக்டர்லன்னு வரும்போது வேர் அண்ட் டேர் காம்போனன்ட்ஸ் சில விஷயங்கள் இருக்கு, லைக் தி பிரேக் பேட்ச்சா இருக்கட்டும், டயர்ஸா இருக்கட்டும், ஸ்ப்ராக்கெட்ஸ். அப்கோர்ஸ் பிரேக் பேட்ச்லாமே வந்து நாட் எக்ஸ்பென்சிவ், நல்ல குட் சிண்டட் பிரேக் பேட்ச்லாம் போட்டால் விச் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் பைக்ஸ் ப்ரைசிங் தான். வேற டயர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் பிராண்ட்ஸ்லேயே எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சியட்ல வருது, வெடஸ்டைனில் வருது, ஃபர்ஸ்ட் லாட்லாம் பார்த்தீங்கன்னா பிரேலி வரும், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அதோட சேம் பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா வெடஸ்டைன் சியட் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க, விச் இஸ் கண்டிப்பாக குட் தான் சொல்லணும். அதனால இதில் சர்வீஸ் ஃபேக்டர்னு வரும்போது நம்ம 300 cc ஒரு 3500-4000 ஆகுது அப்படின்னா ஒரு 600 cc வந்து நம்ம ஒரு 6000-7000 நம்ம மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். நம்ம பைக்ஸ் 3 லட்சம் கொடுத்து நெக்ஸ்ட் அப்கிரேட் போகும்போது சர்வீஸ் காஸ்ட்டும் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் செய்யும். தட் வி ஹவ் டு அக்செப்ட். நீங்க சர்வீஸ் காஸ்ட்டை வந்து எங்கே இது பண்ணிக்கலாம்னா வெஹிக்கிளோட ஃபியூவல் எக்கனாமியில நீங்க பேர் பண்ணிக்கலாம். நீங்க இம்போர்ட்டட் பைக்ஸ் போனீங்கன்னா அது வந்து நிறைய இல்ல, அது ஒரு சில பைக் 9-10 இந்த மாதிரி தருது, ஒரு சில பைக் இருக்கு அதெல்லாம் சிட்டிக்குள்ளேயே 22 அந்த மாதிரி தருது. இன்டர்செப்டர்னு கேட்டீங்கன்னா சில டைம் 16 எல்லாம் தருது. அதனால நீங்க அந்த இதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களால காமனாவே இது 4 மோட்டார் சைக்கிளுமே வந்து 22-25 வந்து ராயல் என்ஃபீல்ட் கிளைம் பண்ணுறாங்க. 22 kilometers per liter அவங்க கிளைம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஆன் ரோட்டில் ஓட்டுறப்ப வந்து ஒரு 18-21 வந்தாவே அது வந்து ரியலிஸ்டிக்கான நம்பர் தான், அது வேலிட் தான் அப்படின்னு பார்க்கலாம். அவங்க கிளைம் பண்ணுறதுக்கு ஓகே, ஆனால் கம்பேரிட்டிவ்லி அது வந்து நல்ல மைலேஜா அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான் சொல்லணும். இவ்வளோ நாள் ஓட்டிருக்கீங்க. கண்டிப்பா நானும் ஒரு 22-25 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், சிட்டிக்குள்ள 22 தரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா சில டைம்லாம் ரொம்ப கம்மியா தரனால கண்டிப்பா அதை வந்து பேர் பண்ணிக்க முடியாதுதான். ஓகே, ஆனா நான் ரீசெண்டா இப்பதான் ஒரு 1 week பேக் ஷார்ட் கன் வந்து ஒரு 500 kilometers ரைட் பண்ணிட்டு வந்தேன். கால்குலேட் பண்ண டேங்க் டு டேங்க் ஃபில் பண்ணி எனக்கு வந்து எக்ஸாக்டா ஒரு 22-23 வந்தது. ஸோ மேபி நம்ம ஒரு ரைடிங் ஸ்டைல் மாறும்போது அந்த மைலேஜ் மாறுமோ என்னமோ தெரியல. இல்லை நீங்கள் டிராஃபிக்கில் ரொம்ப அதிகமாக ஓட்டும் போது ஆயில் கூல்டுனால என்ஜின் கூல் ஆகாமல் ரொம்ப ஹீட்டாக இருக்கனால மேபி அதனால மைலேஜ் டிஃபர் ஆகலாம். ரொம்ப நேரம் நம்ம லாங் டேர்மாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், லாங் டைம் ஓட்டிகிட்டே டிராஃபிக்லேயே சுற்றிட்டு இருக்கோம்னா அந்த டைமில் மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து இந்த 4 வண்டியில் ரேங்கிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்னா எதை ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வைப்பீங்க, செகண்ட் தேர்ட் ஃபோர்த்துன்னு எதை வைப்பீங்க? ஏஜ் கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா எல்லாரும் வந்துட்டு யங் பிளட்டு. ஸோ த்ராட்டில் ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு குவிக்கான ரெஸ்பான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கெஃபே ரைசர் தான் சூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நல்லா ஃபன் ரைடு, அதுக்கு சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேஸ்லேயும் சரி ஃபன் ரைடு இது பண்ணோம்னா இன்டர்செப்டர். அப்புறம் ஹைவே க்ரூசிங் நம்ம மெட்டியார் இருக்குது, அதுக்கப்புறம் ரெண்டும் கலந்த கலவை கஸ்டமைஸ்டு ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே இருக்கிற மாதிரியே ரேங்கிங் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரியே ரேங்கிங் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. நீங்க எப்படி ரேங்கிங் பண்ணுவீங்க கார்த்திக்? என்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்செப்டர் நான் வந்து ரேங்க் பண்ணுவேன், ஏன்னா வந்து இது நம்பர் ஃபர்ஸ்டாக பண்ணுவேன். ஏன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வந்து நீங்கள் சிட்டியும் பண்ணலாம், ஹைவே க்ரூசிங்கும் பண்ணலாம். இதுனா ஸ்பெசிஃபிக்காக போயிடுது, இதுனா அதே மாதிரி வந்து க்ரூசிங்க்கு மட்டும் போயிடுது. கலவே விட்டுருங்க, அது இப்போ புதுசாக இது பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு இது ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். செகண்டு வந்து நான் வந்து சூப்பர் மீட்டியார் வந்து சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் க்ரூசிங் சிட்டியில் ஓட்டுறதோட ஹைவே ஓட்டுறதான் அதிகம். அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூஸ் பண்ணலாம். அண்டு தேர்டு வந்து சிட்டிக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து ஃபன்னாக ஓட்டணும் அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா நம்ம 3 வந்து GT நான் சொல்லுவேன்.
லாஸ்டா வந்து ஷார்ட் கன் வந்து சுகி. நீங்க ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு. என்ன கேட்டிங்கன்னா ரேங்கிங்கை தவிர வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நம்ம பேசலாம். ஸோ வேல்யூ ஃபார் மணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் இன்டர்செப்டர் தான் சொல்லுவேன். ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனி ஏஜ் கேட்டகரி ஒரு 20 வயசு பையனாக இருக்கட்டும் ஒரு 50 வயசு யங்ஸ்டராக இருக்கட்டும், ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகிற ஒரே வண்டினா அது இன்டர்செப்டர் தான். அண்ட் டெய்லியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், வீக்கெண்ட் யூஸ் பண்ணலாம், லாங் ரேஞ்ச் எடுத்துகிட்டு போகலாம், லடாக்லேருந்து எல்லா இடத்துக்கும் ஆக்சஸ் பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க, பில்லியனும் ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாகவே உட்கார முடியும். ஸோ எல்லாமே ஓவரால் ஒரு ஆல்ரவுண்டராக கலந்த கலவை அப்படின்னு ஒரு பர்ஃபெக்டான வண்டி வேல்யூ ஃபார் பை அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஐ வில் டெல் இன்டர்செப்டர். ஸோ அது மட்டும்தான் என்னோட சாய்ஸு. மற்றவங்க எல்லாம் யார் யாருக்கு என்ன ஸ்டைலில் பிடிக்குதோ அப்படி இருக்கட்டும், ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் இருப்பாங்கல்ல, எனக்கு இது இத்தனை இது இருக்குது ப்ரோ, பட் ஆனால் எனக்கு எல்லாமேத்துக்குமே சேர்த்து ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா டெஃபினெட்லி கண்ணை மூடி கோ ஃபார் அண்ட் இன்டர்செப்டர். சூப்பர் சூப்பர். இன்ஃபேக்ட் ராயல் என்ஃபீல்டே அந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. காண்டினென்டல் ஜிடி எடுத்தீங்கன்னா அதுக்காக ஒரு ரேசிங் டீமே வந்து ராயல் என்ஃபீல்ட் வச்சிருக்காங்க, ட்ராக்ல கொண்டு போய் அதை வந்து ஜிடி கப்புன்னே நடத்துறாங்க. ஸோ நீங்க வந்து ஜிடி ஒரு கெஃபே ரேசர்ன்ற ஒரு கான்செப்ட்லேயே போகாம அது ஒரு ரேஸ் பைக்காவே ராயல் என்ஃபீல்ட் மாத்திட்டாங்க. ஸோ ஒரு ரேஸ் என்தூசியாஸ்ட் ஃபாஸ்ட் வேணும் நீங்க மென்ஷன் பண்ற மாதிரினா வந்து ஜிடி. நீங்க சுகியும் பெர்ஃபெக்டா மென்ஷன் பண்ணாரு, நீங்களும் மென்ஷன் பண்ணீங்க ஆல்ரவுண்டர் எனக்கு எல்லா இடத்துலயும் மேட்ச் ஆகணும், ஏன்னா என்ன வேணாலும் பண்ணணும், திடீர்னு இதையே இந்த ஹேண்டில் பார் கழட்டிட்டு கிளிப்பான ஹேண்டில் பார் போட்டா இதுவே வந்து ஒரு கெஃபே ரேசர். ஸோ அப்போ அப்படி அப்படியும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னா வந்து இன்டர்செப்டர். இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஹார்லி டேவிட்சன் இந்தியன் மோட்டார் சைக்கிள் இன்ஸ்பயர்டு. ஸோ ஒரு க்ரூசர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணை மூடிட்டு வந்து சிட்டி ரைட்ஸே பண்ண மாட்டேன்ப்பா, வீக்கெண்ட் ஆனவர் மகாபலிரோ பாண்டிச்சேரி அவ்வளவுதான் பண்ண, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் க்ரூசர்ஸ் வந்து பக்கவா வந்து சூட் ஆகும். இன்ஃபேக்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து க்ரூசரை தான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா இந்த எல்லா மோட்டார் சைக்கிளுமே நான் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் மேலேயே நான் தனியாகவே சோலோ ஓட்டியிருக்கேன். இது எல்லாத்துலேயும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஹைவேன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக போகணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருக்கும் ஒரு தேவையாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து மீட்டேர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமா இருந்தது, ஹைவேல வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து போகிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் அந்த இந்த ஜிடி வந்து பற்றி நான் பேசவே மாட்டேன் ஹைவேல, இன்டர்செப்டர் ஓரளவுக்கு ஓகே, பட் இருந்தாலும் இது வந்து எனக்கு ஹைவேக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஷார்ட் கன் வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பயங்கரமான கலவை, இதில் சஸ்பென்ஷன் வேறு ஹார்டு. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்தேன், எனக்கு கொஞ்சம் சஸ்பென்ஷனில் வந்து நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஆனால் மேபி ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி மேபி கொஞ்சம் ஸ்மூத்தெல்லாம் பண்ணலாம், பட் இருந்தாலும் இது வந்து ஒரு மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க நம்ம எங்கேயாவது நிறுத்தி, நீங்கள் சொன்ன மாதிரி தான் எங்கேயாவது நிறுத்தி அழகாக பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாபர் மாதிரி ஒரு ஸ்டைலு, ஒரு ரெட்ரோ ஒரு ரோட்ஸ்டர் ஸ்டைலு, எல்லா ஸ்டைலும் எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கலந்து கலவை கலவை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் வந்து கிளாசிக்கும் வரப்போகுது. ஸோ இதே செக்மெண்ட்ல வந்து இன்னொரு கூடிய சீக்கிரமா கிளாசிக் ஆமா ஸ்பை ஷாட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ கிளாசிக்கும் வந்துடும். ஸோ ஓவராலாக வந்து ஒரு 650 சிசியில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு டீசெண்டான பவரில், டீசென்ட்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல பவர்லேயே வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ், அதுவும் முக்கியமாக நம்ம சென்னையில் மேனுஃபேக்சர் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து உண்மையிலே நமக்கு பெருமை தான். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட், நல்ல ஒரு டிஸ்கஷன். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். உண்மையிலே வந்து காலையிலே 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு 6 மணிக்கு ஹைவே வந்து இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் உங்களுடைய வேல்யூஸ் உங்களுடைய ஐடியாஸை கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு தனி பேஷன் வேணும். ஸோ உங்கள் குரூப் பீஸ் ரைடர்ஸ் உண்மையிலே அந்த பேஷனோட தான் நிறைய ரைட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இன்னும் நிறைய ரைட்ஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி இன்னும் நிறைய வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ ஆடியன்ஸ் ஆகிய நீங்களும் கண்டிப்பாக நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் பிடிச்சிருந்தது, எந்தெந்த பாயிண்ட்ஸ் பிடிக்கல, இதில் எந்த மோட்டார் சைக்கிளை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களோட ரேங்கிங்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வெஹிக்கிள்ஸோட இன்னும் நிறைய கம்பேரிஷனோட உங்களை வந்து பார்க்குறோம். அன்டில் தென் பாய், சி யூ. விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.